Hi friends, welcome back to my channel. In this channel, we have a different recipe. We have a bread with a moon bread recipe. That is sweet, omelette bread, garlic bread, moon type. First, garlic is a garlic. We have 100 grams of butter. Now, 1 teaspoon of chili flakes. The flavor and taste is very super. Now, we 1 teaspoon of mixed herbs. This is optional. Avoid it. We will add 2 teaspoons of garlic. We will add garlic. We will add 30 to add fine. We will add a pinch of salt. We will add 1/4 teaspoon of pepper. We will add 1/4 teaspoon of pepper. 1 teaspoon of பொடியா chop பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லastype நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணி விடுங்க நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி விடுங்க நீங்க सपोज फ्रिज இல்ல பட்டர் இருந்துச்சு அப்படினா ஒரு 1 hourக்கு முன்னாடி फ्रिज விட்டு எடுத்து வச்சிருங்க அப்பதான் நல்லா சாஃப்ட்டா மெல்ட் ஆகி வரும் பட்டர் இது போல நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு mix பண்ணி விடுங்க அப்பதான் நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் பட்டர் நல்ல சாப்பிரிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த garlic bread ஓட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்க இது போல நல்லா mix பண்ணி விட்டுறப்ப நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விடுங்க பாருங்க நல்ல சூப்பரா நல்லா mix பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு நல்ல garlic வந்து ரெடி ஆயிச்சு இப்ப நான் ஒருக்கு 4 bread slices எடுத்துர்க்கேன் இப்போ இத ரெண்டா கட் பண்ணிட்டுக்கோ இப்போ இத ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம ஓரத்துல உள்ள பீசஸையும் கட் பண்ணிக்கணும் அப்பதான் நமக்கு சைடுல வந்து தீஞ்சு போற மாதிரி ஒரு ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்கும் சாப்பிறப்ப அதனால சைடுல உள்ளத மட்டும் எடுத்துறோம் இது போல சைடுல உள்ளத மட்டும் எடுத்துறலாம் பிரெட்டை ரெண்டா கட் பண்ணிட்டு இது போல சைடுல உள்ளத மட்டும் எடுத்துட்டு வெச்சுக்குவோம் அப்ப குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விருப்பமா குட்டி குட்டியா இருக்கும் சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க ফুল பிரெட்டும் வெச்சு செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது போல செஞ்சு குடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க அதனால நம்ம இப்படி செஞ்சுக்குறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர் garlic இதல அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கங்க இது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இது போல நம்ம குட்டி குட்டியா செஞ்சு குடுக்குறப்ப இன்னும் நல்ல விருப்பமா சாப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம எல்லா பிரெட் ஸ்லைசஸும் அப்ளை பண்ணியாச்சு பாக்கவே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இத டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு ரெடி ஆயிச்சு இத டோஸ்ட் பண்ணிரலாம் ஒரு தோசை தவால நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க நல்ல ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணனும்
இப்போ நல்லா ஒரு பக்கம் டோஸ்ட் பண்ணோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அந்த கார்லிக்கு டோஸ்ட் ஆகிறப்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு பட்டரு அல்லது நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே. அவ்வளோதான் நம்மளுக்கு கார்லிக் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். சூப்பரான சுவையான கார்லிக் ப்ரெட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லேட் ப்ரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையை உடச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்ல முட்டை வந்து பொங்கி வரும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். எனக்கு ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இது போல் நல்ல ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை தவாவில் வச்சு செய்ய போகிறோம். நம்ம ஆம்லேட்டாக செஞ்சு நடுவில் வச்சு சாப்பிட்றதை விட இது போல் ஃபில் பண்ணி சாப்பிட்றப்ப குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை தேவையான அளவு ஃபில் பண்ணி நம்ம இது போல் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடியில் நல்லா டோஸ்ட் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆயில் பட்டரு எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ அதை நம்ம திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஆம்லேட் ப்ரெட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நல்ல சூப்பராக உள்ள ஸ்டஃபிங் வச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஸ்டஃபிங் ப்ரெட் மாதிரியே இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். ஆம்லேட் ப்ரெட்டு சோ எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ப்ரெட்டு. இது ரொம்ப கேக் போலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 முட்டைக்கு 1-2 டேபிள்ஸ்பூன் போல் பால், காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன். இல்லை 1-2 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். முட்டையோட ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா
நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி விடுங்க. இது அப்படியே நம்ம கேக் சாப்பிறது போலவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா இருக்கும். The vanilla flavor smell ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்கட்ட vanilla flavor இல்ல அப்படினா நீங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. நான் இங்க ஒரு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது போல ஓரங்கள்ல உள்ள பிரெட்லாம் கட் பண்ணிக்கலாம். இது போல நான் ரவுண்ட் ஷேப்லயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு தோசை தவால ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா தவா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை நல்லா டிப் பண்ணிடுவோம் அதில். சும்மா 1 நிமிஷம் இருந்தால் போதும், 1 செகண்டு. இது போல் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து தோசை தவால போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிரெட் சீஸ் வச்சுருக்கோம், அதையும் வச்சுக்கலாம். இது போல் வச்சு செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இது போல் நல்லா டிப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அது மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை சுற்றி நம்ம ஆயிலு பட்டர் நெய் எது வேணால் விட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் ப்ரெட் ரெசிபி எல்லாமே செய்யணும், இல்லைனா டக்குன்னு ப்ரெட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. 1-2 நிமிஷம் கூடானாலும் நம்ம கரெக்டான கலரில் எடுக்கலாம். 1 செகண்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஹை ஃப்ளேம் மாற்றினோம் அப்படின்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும், சாப்பிடவே நல்லா இருக்காது. அதனால் மிதமான தீயிலே எந்த ப்ரெட் ரெசிபி செஞ்சாலும் செய்யுங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. நம்மளோட சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அப்படியே பன்னு போலயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே கேக் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும் இது சாப்பிட்றப்ப. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைனா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும், சாப்பிட நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட சீஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் சூப்பரான ப்ரெட் ரெசிபி நம்மளுக்கு 3 ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.